ஹலோ சார், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி 2005 2010 டெப்டி தாசில்தாரில் கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்குது, அண்ட் பிசிஎஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்குது சார். 2010 எடுத்த எஸ் அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்டு இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா, எஸ் ஓகேவா, இந்த ஏரியாவிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு நம்ம அந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ சார். ஓகே சார், நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் ஒப்படைப்பார், அதாவது பிரசிடென்ட் வந்து தன்னுடைய ரிசைனிங் லெட்டரை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பார். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனாதிபதி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாருனா துணை ஜனாதிபதி கிட்ட கொடுப்பாரு. இப்போ துணை ஜனாதிபதி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு, ஜனாதிபதி கிட்ட தான் கொடுப்பாரு. இது ஒரு கொஸ்டின், நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கணும். ஓகே சார், ஜனாதிபதி துணை ஜனாதிபதி கிட்டையும், துணை ஜனாதிபதி ஜனாதிபதி கிட்டையும் கொடுப்பாரு. இதுதான் முக்கியமான விஷயம். எஸ், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் ஜனாதிபதிக்கான அரசியலமைப்புக்கான ஷரத்து என்ன, அதாவது ஜனாதிபதி அப்படின்ற பதவிக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், 52 சொல்லணும் சார். ஓகேவா, ஆர்டிக்கல் 52 அப்படின்றது தான் இந்தியாவில் ஜனாதிபதி அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்திய குடியரசு தலைவர் அப்படின்ற ஒரு பதவி இருக்குது, அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, ஷரத்து என்ன அப்படின்னு கேட்டால், 52 சொல்லணும் சார். 53 ஒன்று சொன்ன இல்லையா, ஆர்டிக்கல் 53 என்ன அப்படின்னா, இந்திய ஒன்றியம், அதாவது பல மாநிலங்கள் ஒன்றா சேர்ந்தது, அதாவது பல மாநிலம் பல யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம்னு சொல்லணும் இல்லையா. இதனுடைய நிர்வாகம், எஸ், இதனுடைய நிர்வாக அதிகாரம், எஸ் பல மாநிலம் யூனியன் பிரதேசம் சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம்னு சொல்கிறோம். இதனுடைய நிர்வாக அதிகாரத்துக்கான ஷரத்து ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டால், 53. ஸோ இந்திய ஜனாதிபதிக்கான ஆர்டிக்கல் 52, எஸ் ஓகேவா. ஜனாதிபதி துணை ஜனாதிபதி கிட்ட தன்னுடைய ரிசைனிங் லெட்டர் கொடுக்கணும், துணை ஜனாதிபதி ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும். எஸ், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எஸ் இதுவும் அந்த ஜனாதிபதி பற்றி தான் கேட்டிருக்காங்க, ஆனால் கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை மேலவை தலைவரிடம் கொடுப்பார், மேலவை தலைவர் அதை யாரிடம் கொடுக்க வேண்டும். ஆக்சுவலாக ஜனாதிபதி தான் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் தான் பார்த்தோம், துணை ஜனாதிபதி கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன சார், மேலவை தலைவர்னு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ இது கொஞ்சம் டெப்த்தான கொஸ்டின். விஷயம் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் விதின்னு சொல்கிறோம் இல்லையா, 63 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசு துணைத் தலைவர், இந்தியாவில் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது இல்லையா, அதுக்கான ஆர்டிக்கல் தான் 63. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக 64 என்னன்னா, துணை குடியரசு தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர் ஆவார். ஆக்சுவலாக குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் உண்டு, ஆனால் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவிக்கு சம்பளம் இல்லை. ஆக்சுவலாக துணை குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மேலவை, பார்லிமெண்ட்ல மக்களவை மாநிலங்களவை, அதாவது மேலவை கீழவைன்னு இருக்கு இல்லையா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் மேலவை. அந்த மேலவைக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, மக்களவைக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, மக்களவையுடைய தலைவர் தான் நம்ம சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்ப இந்த மேலவை தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் தான் மேலவை தலைவர். இந்த மேலவை தலைவராக இருக்கிறதுக்காக தான் அவருக்கு சம்பளம் வாங்குறதே தவிர, துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறப்ப அவர் சம்பளம் வாங்குறது இல்லை. சப்போஸ் ஜனாதிபதி இல்லை, சப்போஸ் என்ன சொல்கிறது, பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, இல்லை ஏதோ வெளியூர் சுற்றுப்பயணம் போயிட்டாரு, இல்லை லீவில் இருக்காரு, இல்லை சப்போஸ் காலமாயிட்டாரு, அந்த சமயத்தில் துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக சார்ஜ் எடுத்துப்பாரு. இப்போ இதுவும் ஒரு கொஸ்டின் சார், என்னென்னா, ஜனாதிபதி தற்காலிக விடுப்பு, இல்லை காலமாயிட்டார், இல்லை ரிசைன் பண்ணிட்டார், ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஜனாதிபதி போஸ்ட் காலியாக இருக்குது. காலியாக இருக்குன்னா டக்குன்னு வந்து அந்த வேலையெல்லாம் யார் பார்க்கறதுன்னா, துணை ஜனாதிபதி தான் வந்து ஜனாதிபதியாக வேலை பார்க்கணும். அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிக்கல் 65
துணை ஜனாதிபதி ஜனாதிபதி இல்லாத சமயத்தில் அந்த ஜனாதிபதிக்கான வேலையை பார்ப்பாரு. அதுதான் ஆர்டிக்கல் 65. இதை நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஆர்டிக்கல் 64 என்னென்னா, துணை ஜனாதிபதி தன்னுடைய பதவி வழியில் மாநிலங்களவை தலைவர். இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டால் 64. இதுவும் ஒரு குவெஸ்டினாக கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இப்போ இங்கே குவெஸ்டினாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் 64 படி துணை ஜனாதிபதி பதவி வழியில் மாநிலங்களவை தலைவர். அப்போ மாநிலங்களவை தலைவர்னு சொன்னாது யார் குறிக்குது? துணை ஜனாதிபதி தான் குறிக்குது. இதுதான் இந்த குவெஸ்டினுக்கான ட்விஸ்ட்டு. அப்போ ஜனாதிபதி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மேலவை தலைவர், மேலவை தலைவர் ஈக்குவல் டு யார்? துணை ஜனாதிபதி. அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு. அவர் இதை யார்கிட்ட கொடுக்கணும்னா, மக்களவை தலைவர் சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். அதாவது கீழவை இருக்குல்ல மக்களவை, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சபாநாயகர்கிட்ட கொடுத்து சபாநாயகர் அதை என்ன பண்ணணும்னா, மக்களவை உறுப்பினர்கள்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி ஜனாதிபதி டிசைன் பண்ணிட்டாரு, அவருடைய பதவி காலியாக இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தணும். எஸ், இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் சார். ஆர்டிக்கல் 63 என்ன, ஆர்டிக்கல் 64 என்ன, ஆர்டிக்கல் 65 என்ன? ஆர்டிக்கல் 63ன்றது இந்தியாவில் துணை ஜனாதிபதிக்கான பதவி இருக்கு, அந்த போஸ்ட்டுக்கான ஆர்டிக்கல் தான் 63. 64 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ், குடியரசுத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவையுடைய தலைவர் அப்படின்றத சொல்லணும். இதுதான் 64. 65 ஆர்டிக்கல் என்னன்னா, எஸ், ஜனாதிபதி இல்லாதப்ப துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக பணியாற்றுதல். இதுதான் 65. இதெல்லாம் சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சயின்ஸ் க்வெஸ்சன் சிம்பிளான விஷயம்தான். என்னென்னா, விந்தணுக்களின் உற்பத்தி கூடங்கள் எவை அப்படின்னு கேட்டால் விதைப்பை. இது வந்து தமிழில் கேட்டால் ஈஸியாக எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்படியே இங்கிலீஷில் டப் பண்ணி டங் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. டெஸ்டிஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. டெஸ்டிஸ்னால் தமிழில் விதைப்பைகள், விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டால் ஆண்களுக்கான இன உறுப்பு. ஓகேவா, இந்த டெஸ்டிஸ் தான் விந்தணுக்களின் உற்பத்தி கூடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா, சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்கான வரைபடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருமன்னா வந்து வெயிட்டை குறிக்கும், வெப்பநிலைனா ஹீட்டை குறிக்கும். ஸோ சார்லஸ் லா படி பருமன் அண்டு வெப்பநிலைக்கான வரைபடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்கோடு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சார். ஓகே, இன்னொரு ஃபிசிக்ஸ் க்வெஸ்சன் பாருங்கள். நீரின் உறைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே இயங்கும் வெப்ப எந்திரத்தின் பயனுத்திறன் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 26.8%. ஸோ இந்த கொஸ்டினே இன்னும் நம்ம ரெண்டு கொஸ்டின் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீருடைய கொதிநிலை என்ன? 100°C. நீருடைய உறைநிலை என்ன? 0°C. 0°C தண்ணி கட்டி ஆயிடும். இதுதான் நீருடைய உறைநிலை கொதிநிலை சொல்லிட்டோம். இப்போ நீர் எந்த டிகிரி செல்சியஸில் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், 4°C ஒரு மாதிரி லைட்டாக குழம்புலாம் இருக்கும் பாருங்க, அப்போ தான் ரொம்ப அது அடர்த்தியாக இருக்குமா? இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 4°C தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், இப்போ இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போயிருக்காங்க. என்னென்னா, நீரின் உறைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே இயங்கும் வெப்ப எந்திரத்தின் பயணத்திறன் 26.8%. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் சார். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். திரும்ப குடியரசுத் தலைவர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. எஸ், என்னென்னா, குடியரசுத் தலைவர் இவற்றில் எதற்காகவும் கூட்டு கூட்டத்தை கூட்ட முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு கூட்டு கூட்டம்னா என்னன்னு தெரியணும், எதற்கெல்லாம் கூட்டு கூட்டத்தை கூட்ட முடியும்னு தெரியணும், எதற்கெல்லாம் கூட்டு கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு தெரியணும். இது தெரிஞ்சால் இந்த இப்போ நம்ம பார்க்குற க்வெஸ்சனுக்கும் அடுத்து வரக்கூடிய க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் க்வெஸ்சனாகவே இந்த க்வெஸ்சன்ஸும் கேட்டிருக்காங்க. பண மசோதாவுக்கான விதி என்ன அப்படின்னு கேட்டால் அது 110. அதை டைரக்டாகவே நான் சொல்லியிருக்கேன். இந்திய அரசியல் அமைப்பில் சட்டத்திருத்தம் செய்யணும் அப்படின்னா எந்த ஆர்டிக்கலை பின்பற்றி செய்யணும் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 368. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் கூட்டு கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டவே முடியாது. இப்போ கூட்டு கூட்டம்னா என்ன சார், இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக்கல் தான் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிக்கல் 108, இந்த விதி 108 படி தான் கூட்டு கூட்டம் நடக்கும். அதாவது கூட்டு கூட்டம்னா மக்களவையும் மாநிலங்களவையும் ஒன்றா உட்காராது. மக்களவையில் எத்தனை பேர் இருக்காங்க? 545 பேர். மாநிலங்களவையில் எத்தனை பேர் இருக்காங்க? 245 பேர். இவங்க எல்லாமே ஒன்றா உட்காந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு பேர் தான் கூட்டு கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக மக்களவை தனியாக மாநிலங்களவை தனியாக நடக்காமல் மக்களவையும் மாநிலங்களவையும் ஒன்றா உட்காந்து ஒரு பில்லை பற்றி படிக்கிறாங்க, இல்லை அது
பில்லை பாஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கூட்டு கூட்டம்னு அர்த்தம். அந்த கூட்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்குறது யார், அதாவது கூட்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்குறது யார் அப்படின்னா சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் தான் கூட்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். இதுவும் ஒரு தனிப்பட்ட க்வெஸ்சன். இந்த கூட்டு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிடுவா, ஜனாதிபதி தான் கூப்பிடுவா. ஓகேவா, இந்த கூட்டு கூட்டம் நடைபெறதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் 108 தனித்தனியாக எழுதிக்கணும். கூட்டு கூட்டத்துக்கு யார் கூப்பிடுறது, ஜனாதிபதி கூப்பிடுறது. யார் தலைமை தாங்குவார், சபாநாயகர் தலைமை தாங்குவார், மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். ஓகே, இந்த கூட்டு கூட்டம் நடைபெறதுக்கான ஆர்டிக்கல் என்ன, வழிமுறைகள் என்னன்னு கேட்டால் ஆர்டிக்கல் 108 இருக்கு. இது க்வெஸ்சன். ஓகே, இப்போ பண மசோதான்னு சொன்னோம் இல்லையா, இது 110 சொல்றோம். அதாவது மணிபில், இந்த மணிபில்ல பொறுத்த வரைக்கும் இன்னொரு க்வெஸ்சன் என்ன கேட்பாங்கன்னா, எஸ் இந்த மணிபில்ல மக்களவையில மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியும், இதை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஜனாதிபதி கிட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும், அவருடைய அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் மணிபில்ல மக்களவையில பாஸ் பண்ண முடியும். அதாவது மக்களவையில கொண்டுட்டு வரவே முடியும், அதுக்கப்புறம் தான் நாம் அதை பாஸ் பண்றோம் மக்களவையில. மக்களவையில பாஸ் பண்ணிட்டு மாநிலங்களவையில் அதிகபட்சமே 14 2 வாரம் மட்டும்தான் தேக்கி வைக்க முடியும். அவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லைனாலும் அதில் எதுவும் திருத்தம்லாம் செய்ய முடியாது. ஓகேவா, திருத்தம் செய்ய சொல்லி சொன்னாலும் அதை மக்களவை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். இதுவும் ஒரு க்வெஸ்சன். ஓகேவா, எஸ் 14 மட்டும்தான் மேலவையில் தாமதப்படுத்த முடியும். இதுவும் ஒரு க்வெஸ்சன். ஓகே, இப்போ இந்த ஆர்டிகல் 110 அண்டு அரசியலமைப்பு 368 அதாவது சட்ட திருத்தத்தை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த சட்டத்திருத்தத்துக்கும் ஆர்டிகல் 110 பண மசோதாவுக்கும் ஜனாதிபதி கூட்டு கூட்டத்தை கூட்டவே முடியாது. அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னாலே கூட்டு கூட்டத்துக்கு அது வராது, கூட்ட முடியாது. இந்த ரெண்டு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன். இதுல நிறைய விஷயம் கூடுதலா சொல்லியிருப்பேன், இதெல்லாம் பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். ஓகேவா சார். ஓகே, இப்போ குடியரசுத் தலைவர் எவைக்காக கூட்டு கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்னு கேட்டால் கூட்டு கூட்டத்துக்கான ஆர்டிகல் தான் சொன்ன 108 சொல்லிட்டேன். இப்போ எதுக்கெல்லாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் பொழுது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா திருச்சி சிவா, அதாவது திருச்சி சிவான்ற ஒரு எம்பி, அந்த திருச்சி எம்பி அவர் என்ன பண்ணார், மாநிலங்கள் அவையில் திருநங்கைகளுக்கு ஒரு மசோதாவை கொண்டுட்டு வந்தார். ஆக்சுவலாக இது பண மசோதாவும் இல்லை, சட்டத்திருத்த மசோதாவும் கிடையாது, ஏதோ ஒரு நல்ல மசோதா, 4 நல்லது நடக்கக்கூடிய மசோதா. ஓகேவா, இந்த மசோதா வந்து மேலவையில் திருச்சி சிவா பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலவையில் பாஸ் ஆயிடுச்சு, கீழவையில் பாஸ் ஆகலை, அதாவது பாஸ் ஆகலைன்னா இவங்க அதை ஒத்துக்கலை, எனக்கு வேண்டாம் ஏதோ கருத்து முரண்பாடு தெரிவிக்கிறாங்க. ஆனால் விஷயம் பார்த்தா நல்ல விஷயமா இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, மேலவையில் நிறைவேறி கீழவையில் நிறைவேறலை. சப்போஸ் கீழவையில் நிறைவேறி மேலவையில் நிறைவேறலை, ஏதோ ஒரு இடத்துல நிறைவேறாமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஜனாதிபதி கூப்பிடலாம், சரி வாங்க கூட்டு கூட்டத்துக்கு வாங்க இதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூப்பிடலாம். ஸோ இது பார்த்தா பண மசோதாவும் இல்லை, சட்டத்திருத்த மசோதாவும் இல்லை, இது ஏதோ ஒரு நல்ல மசோதா. இப்போ சட்டத்திருத்த மசோதானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பிலே திருத்தம் கொண்டுட்டு வராது, அதுதான் அதாவது பேஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அடிப்படைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பில் சொல்லுவோம். இந்த அடிப்படை கல் அப்படின்றதே ஒரு க்வெஸ்சன் ஏரியா தான், இதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, இந்த அடிப்படை கல் ஏதோ திருத்தம் கொண்டுட்டு வராங்கன்னா அதுக்கெல்லாம் கூட்டு கூட்டத்தை கூட்ட முடியாது. இது அடிப்படை கல் இல்லை, எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கோம், ஸோ திருநங்கைகளுக்கு ஒரு ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மசோதா கொண்டுட்டு வராது, அதுக்கு கூட்டு கூட்டத்தை கூட்டலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஏதோ சட்டம் முன்வரைவு மேலவையில் மேலவைன்றதோ ஏதோ ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் நிராகரிக்கப்படும் போது கூட்டு கூட்டத்தை கூட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன். ஏதேனும் ஒரு ஆட்சேபனை ஏற்படும் போது, இந்த அந்த மசோதாவில் ஏதேனும் ஒரு ஆட்சேபனைனா அது மேலவையிலையோ கீழவையிலையோ ஏதோ ஒரு சின்ன டவுட் ஏற்படும் போது அவங்க நிராகரிக்கப்படுறாங்க, அதுக்காகவும் கூட்டு கூட்டத்தை கூட்டலாம். இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், 6 அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, இது புதுசாக இருக்குது. என்னென்னா 6 இப்போ ஒரு மசோதா கொண்டுட்டு வந்து மேலவையிலையோ கீழவையிலையோ 1.5 அதான் 45 இழுபறியில் இருக்குது, நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் வாங்க இந்த விஷயம் நல்ல விஷயம், இதை இழுபறியில் போடக்கூடாது, ஜனாதிபதி கூட்டு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். ஸோ அப்போ கூட்டு கூட்டத்துக்கு அவர் கூட்டலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 காரணமும் முக்கியம். ஒன்று, ஒரு மசோதா 6 அதிகமாக இழுபறி நிலையில் இருக்கும்போது, அண்டு ஏதேனும் ஒரு ஆட்சேபனை இருக்கும்போது, அல்லது ஏதோ ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு ஏதோ ஒரு அவையில் நிராகரிக்கப்படும் போது அவர் கூட்டு கூட்டத்தை கூட்டலாம். ஸோ கான்ஸ்டியூஷனில் நிறைய டெக்னிக்கல் டேம் இருக்கும் சார்,
ஒவ்வொன்றுத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் இதில் கொடுத்துருக்கேன். மீதி விஷயத்தை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.